हेलो फ्रेंड्स, वेलकम टू अवर चैनल. இன்னைக்கு வந்து நம்ம 12th ஸ்டாண்டர்ட் அக்கவுண்ட்ஸ் பார்க்கலாம். சாப்டர் 2, அக்கவுண்ட்ஸ் ஆஃப் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ல இருக்கக்கூடிய எக்ஸைஸ் சம்ஸ் பத்தி பார்க்க போறோம். எக்ஸைஸ் சம் 3rd, ஃப்ரம் தி இன்ஃபர்மேஷன் கிவன் பிலோ ப்ரிப்பேர் ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கவுண்ட் ஆஃப் மதுரை மதர் தெரசா மகளிர் மன்றம் ஃபார் தி இயர் எண்டு 31st டிசம்பர் 2018. இதில் வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, கேஷ் பேலன்ஸ் ஆஸ் ஆன் 1/1/2018, அதாவது ஓப்பனிங் கேஷ் வந்து 2000, பேங்க் பேலன்ஸ் ஆஸ் ஆன் 1/1/2018 வந்து 3000, சேல் ஆஃப் ஓல்டு நியூஸ் பேப்பர், அதாவது ஓல்டு நியூஸ் பேப்பர் வந்து சேல் பண்ணது மூலமா வந்த இது வந்து 500, ஸ்டேஷனரி பர்ச்சேஸ் வந்து 6000, ஆடிட் ஃபீஸ் பெய்டு வந்து 2000, என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ரிசீவ்ட் வந்து 3000, சன்ட்ரி சார்ஜஸ் வந்து 6000, ஸ்காலர்ஷிப் கிவன், அதாவது ஸ்காலர்ஷிப் கிவன் வந்து 2000, இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுல இன்ட்ரெஸ்ட் வந்து 2000, ஃபயர் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்டு வந்து 1500, சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் வந்து 8500, ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் வந்து 6000, purchase of newspaper வந்து 700, depreciation on furniture வந்து 900, cash balance as on 31/12/2018, அதாவது closing cash வந்து 2500, convenience paid வந்து 1000. convenience paid அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் மாதிரி, ஓகேங்களா. சேல் ஆஃப் ஃபர்னிச்சர் வந்து 4000. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வச்சுட்டு நம்ம ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். லெட்ஸ் சீ, மதுரை மத தெரசா மகளிர் மன்றம் ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ஃபார் தி இயர் எண்டிங் 31/12/2018. டெபிட் சைட் கிரெடிட் சைட் ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட், அதாவது டெபிட் சைட்ல என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, ரெசிப்ட் எல்லா, அதாவது ரெசிப்ட் சைட்ல வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஆர்கனைசேஷன் அமௌண்ட் ஏதாச்சும் வந்து ரிசீவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது எல்லாமே வந்து நம்ம ரெசிப்ட் சைட் காமிப்போம். கிரெடிட் சைட்ல வந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, பேமெண்ட், அதாவது அந்த ஆர்கனைசேஷன் வந்து பேமெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து அது கிரெடிட் சைட்ல வந்து காமிப்போம். மோஸ்ட் ஆஃப் ஆல் ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் பொறுத்த அளவுக்கு அவுட்ஸ்டாண்டிங் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம எடுத்துக்க தேவையில்லை. அதாவது அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ், அவுட்ஸ்டாண்டிங் டெப்ரிஷியேஷன் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்ல வந்து நம்ம காமிக்க மாட்டோம். அந்த அவுட்ஸ்டாண்டிங் எல்லாம் வந்து எங்க எடுத்துக்குவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல வந்து நம்ம காமிப்போம். அந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெபிட் சைட்ல என்ன வரும்னு பாத்தீங்கன்னா, என்ன கொடுத்திருந்தாங்க, ஓப்பனிங் பேலன்ஸ், அதாவது ஓப்பனிங் கேஷ் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு கொடுத்திருந்தாங்க, 2000, ஓப்பனிங் பேங்க் வந்து 3000, டு சேல் ஆஃப் நியூஸ் பேப்பர் அப்படிங்கிறது வந்து ஒரு நியூஸ் பேப்பர் சேல் பண்ணது மூலமா அவங்களுக்கு வந்து ஃபண்ட் வந்து அந்த ஆர்கனைசேஷனுக்கு உள்ள வந்திருக்கும், அது 500, அந்த அமௌண்ட் வந்து அதனாலதான் வந்து நம்ம ரிசிப்ட் சைட்ல வந்து காமிச்சிருக்கோம். என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து நான் அவங்க வந்து ரிசீவ் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ பண்ணியிருக்காங்க, 3000, இது மூலிமா வந்து அந்த ஆர்கனைசேஷனுக்கு வந்து கேஷ் வந்து உள்ள வந்திருக்கும். டு இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அந்த ஆர்கனைசேஷன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாச்சும் பண்ணியிருப்பாங்க, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு வந்து செர்டன் இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க கொடுப்பாங்க இல்லையா, அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து அமௌண்ட் உள்ள வந்திருக்கும், அதனால நம்ம ரெசிப்ட் சைட்ல இருந்து காமிச்சிருக்கோம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2000. டு சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீப்ட், சப்ஸ்கிரிப்ஷன் வந்து அந்த ரிசீவ் பண்ணியிருப்பாங்க, அதாவது சப்ஸ்கிரிப்ஷன் வந்து செர்டன் தான் வந்து ரிசீவ் பண்ணுவாங்க, அதாவது கரண்ட் இயருக்கு பண்ணலாம், ப்ரீவியஸ் இயருக்கு பண்ணலாம், அல்லது வந்து அடுத்த இயருக்கு வர்றதும் ரிசீவ் பண்ணலாம், அந்த மாதிரி வந்து ரிசீவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ரிசீவ் பண்ண அமௌண்ட் ரிசீவ்ட் அப்படின்னாலே வந்து அந்த ஃபண்ட் வந்து உள்ளே வந்திருக்கு. ஸோ அதனால நம்ம ரெசிப்ட் சைட்ல வந்து காமிச்சிருக்கோம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8500. டு சேல் ஆஃப் ஃபர்னிச்சர் அப்படிங்கிறது வந்து ஃபர்னிச்சர் வந்து சேல் பண்ணது மூலமா அவங்களுக்கு ஒரு இன்கம் வந்திருக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4000. ஸோ அதனால இது வந்து ரெசிப்ட் சைட்ல வந்து காமிச்சிருக்காங்க. இப்போ கிரெடிட் சைல் என்ன வரும்னா பேமெண்ட், என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பை ஸ்டேஷனரி பர்ச்சேஸ், அதாவது ஸ்டேஷனரி வந்து பர்ச்சேஸ் பண்ணது மூலியமா ஃபண்ட் வந்து வெளியில போயிருக்கு, ஸோ அது வந்து பேமெண்ட் பண்ணியிருக்காங்க, அதனால கிரெடிட் சைல் வந்து காமிச்சிருக்காங்க 6000. ஆடிட் ஃபீஸ் அப்படிங்கிறது வந்து ஆடிட்டருக்கு வந்து பேமெண்ட் பண்ணியிருப்பாங்க 2000, சன்ட்ரி சார்ஜஸ் அது ஒரு எக்ஸ்பென்சஸ் தான் 6000, அது வந்து கிரெடிட் சைல காமிச்சிருக்காங்க. பை ஸ்காலர்ஷிப், ஸ்காலர்ஷிப் என்ன கொடுத்துருந்தாங்க, ஸ்காலர்ஷிப் கிவன், ஸ்காலர்ஷிப் பர்பஸ்க்காக அமௌண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2000. ஃபயர் இன்சூரன்ஸ் ப்ரீமியம், இன்சூரன்ஸ் அப்படிங்கிறதே வந்து நார்மலாக வந்து ஒவ்வொரு கம்பெனியில் வந்து இருக்கும், இந்த ஃபயர் இன்சூரன்ஸ்க்காக, இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஃபயர்க்காக இன்சூரன்ஸ் பண்ணியிருப்பாங்க எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1500. ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் அப்படிங்கிறது வந்து ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க, ஸோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6000.
பர்ச்சேஸ் ஆஃப் நியூஸ் பேப்பர் அப்படிங்கிறது வந்து நியூஸ் பேப்பர் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 700. பை கன்வீனியன்ஸ் பெய்டு அப்படிங்கிறது வந்து இங்கே அது வந்து ஒரு செர்டன் ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் ட்ராவலிங் சார்ஜஸ்க்காக அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1000. ஸோ இங்கே பேலன்ஸ் கேஷ் அப்படிங்கிறது வந்து க்ளோசிங் கேஷ் 2500. ஸோ கிரெடிட் சைடில் வந்து எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 27700. நெக்ஸ்ட்டு எப்பவுமே வந்து ரெசிப்ட் சைடு வந்து அதிகமாக இருந்து பேமெண்ட் சைடு அப்படிங்கிறது வந்து குறைவாக இருந்தால் தான் வந்து நம்ம க்ளோசிங் கேஷோ க்ளோசிங் பேங்கோ வந்து கெடிஃபைன் பண்ண முடியும். இங்கே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேமெண்ட் சைடு அதாவது பேமெண்ட் சைடு வந்து அதிகமாக இருக்குது, ரெசிப்ட் சைடு வந்து கம்மியாக இருக்குது. கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த கேஷ் அப்படிங்கிறது வந்து அங்கே நெகட்டிவாக இருக்குது. ஸோ இந்த பை டூ பேலன்ஸ் பேங்க் ஓடி அப்படிங்கிறது வந்து நெகட்டிவ் கேஷாக இருக்குது. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4700 வந்து பேமெண்ட்டுக்கும் ரெசிப்டுக்கும் வந்து வித்தியாசம் வருது, டிஃப்ரென்ஸ் வருது. அந்த டிஃப்ரென்ஸ் வர்ற கேஷை தான் வந்து நம்ம டூ பேலன்ஸ் பேங்க் ஓவர் டிராஃப்ட் நெகட்டிவ் கேஷ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதுவே கிரெடிட் சைடும் வந்து பேங்க் ஓவர் டிராஃப்ட் அப்படிங்கிறது வந்து காமிப்போம். அந்த கிரெடிட் சைடில் காமிக்கிற பேங்க் ஓவர் டிராஃப்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு பாசிட்டிவ் கேஷ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ கிரெடிட் சைடு வந்து எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 27700 வருது. இங்கே வந்து ரெசிப்ட் சைடில் வந்து அமௌண்ட் கம்மியாக இருக்குது, அதாவது பேமெண்ட்டை விட ரெசிப்ட் வந்து கம்மியாக இருக்குது. அது ரெண்டுக்கும் பேமெண்ட்டுக்கும் ரெசிப்டுக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4700. அதாவது நெகட்டிவ் கேஷாக இருக்குது, கம்மியாக இருக்குது, அதை தான் வந்து நெகட்டிவ் கேஷ் அப்படின்னு சொல்கிறோம். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4700. ஸோ இந்த அமௌண்ட்டு தான் அப்படின்னு பேலன்ஸ் பேங்க் ஓவர் டிராஃப்ட் அப்படின்னு சொல்லி காமிக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் ஃபோர்த்து சம் மயிலாடுதுறை ரீக்ரியேஷன் கிளப் gives you the following details. Prepare receipt and payment account for the year ended 31st March 2019. அதாவது ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15,000, ஓப்பனிங் பேங்க் பேலன்ஸ் வந்து 25,000, டொனேஷன் ரிசீட் வந்து 48,000, சேல் ஆஃப் ஓல்ட் எக்யூப்மெண்ட் வந்து 26,000, ரெஃப்ரெஷ்மெண்ட் சார்ஜஸ் வந்து 13,000, கிளப் ஆனுவல் டே கலெக்ஷன் 18,000, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டென்னிஸ் கோர்ட் அதாவது டென்னிஸ் கோர்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறக்கு செலவு பண்ணியிருக்காங்க எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7,000, ரெசிப்ட் ஃப்ரம் சேரிட்டி ஷோக்கு வந்து 4,000, ரெண்ட் வந்து பே பண்ணியிருக்காங்க எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,000. நெக்ஸ்ட் வந்து வாட்ச்மேனுக்கு வந்து சேலரி கொடுத்துருக்காங்க 12,000, ஆனுவல் டேக்கு வந்து எக்ஸ்பென்ஸ் செலவு பண்ணியிருக்காங்க 15,000, லைட்டிங் சார்ஜஸ் இதெல்லாமே வந்து ஒரு எக்ஸ்பென்சஸ் 16,500, என்டர்டைன்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் 13,500, பில்லியர்ட்ஸ் டேபிள் பர்ச்சேஸ்ட் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க டேபிள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5,000, எக்ஸ்பென்சஸ் ஆஃப் சேரிட்டி ஷோ அதாவது சேரிட்டி ஷோ வந்து நடத்துறதுக்கான எக்ஸ்பென்சஸ் வந்து 3,000, சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 12,000, க்ளோசிங் கேஷ் பேலன்ஸ் வந்து 12,000. ஸோ இப்போ வந்து நம்மளை என்ன ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டை தான் வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. நார்மலாக வந்து ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் பொறுத்தளவுக்கு எல்லா எக்ஸ்பென்சஸையும் வந்து பண்ணியிருந்தாங்க, அந்த ஆர்கனைசேஷன் வந்து எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து அது பேமெண்ட் சைடில் வந்து காமிச்சிருங்க. இல்லை ஏதாவது அந்த ஆர்கனைசேஷனுக்கு வந்து ஃபண்டே வந்து உள்ளே வந்திருக்கு, இன்கமாக உங்களுக்கு வந்து வந்திருக்கு அப்படின்னா அதை வந்து நீங்கள் ரெசிப்ட் சைடில் வந்து காமிச்சிருங்க. சரி, லெட்ஸ் சீ சொல்யூஷன். மயிலாடுதுறை ரீக்ரியேஷன் கிளப் ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ஃபார் தி இயர் எண்டிங் 31/3/2019. ஓகேங்களா? டெபிட் சைட் கிரெடிட் சைட். டெபிட் சைடில் வந்து என்ன வருவோம் அப்படின்னா ரெசிப்ட் அதாவது இன்கம் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம ரெசிப்ட் சைடில் காமிப்போம், எக்ஸ்பென்ஸ் வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம கிரெடிட் சைடில் வந்து காமிப்போம். லெட் சி ட்ரூ பேலன்ஸ் ப்ராட் டவுன் அதாவது ஓப்பனிங் கேஷ் எவ்வளோ கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 15,000, பேங்க்ல வந்து 25,000. ஓகேங்களா? டூ டொனேஷன் ரிசீட் டொனேஷன் வந்து அவங்க ரிசீவ் பண்ணியிருக்காங்க எவ்வளோ பண்ணியிருக்காங்க 48,000. டு சேல் ஆஃப் ஓல்ட் எக்யூப்மெண்ட் சேல் ஆஃப் ஓல்ட் எக்யூப்மெண்ட் அப்படின்னா பழைய பொருட்கள் ஏதாச்சும் அவங்க சேல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது மூலிமா அந்த ஆர்கனைசேஷனுக்கு வந்து இன்கம் வந்திருக்கும், ஃபண்ட் வந்து உள்ளே வந்திருக்கும். எவ்வளோ வந்திருக்கு 26,000. அதனால தான் வந்து நம்ம ரெசிப்ட் சைடில் வந்து இது காமிச்சிருக்கோம். டூ ஆனுவல் டே கலெக்ஷன் அப்படிங்கிறது வந்து ஆனுவல் டேக்காக வந்து ஃபண்டை வந்து கலெக்ட் பண்ணியிருப்பாங்க, அது மூலிமா வந்து அவங்களுக்கு வந்து ஃபண்ட் அப்படிங்கிறது வந்து உள்ளே வந்திருக்கும். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 18,000. டு ரெசிப்ட் ஆஃப் சேரிட்டி ஷோ சேரிட்டி ஷோ நடத்துறதுக்கு வந்து ரெசிப்ட் அதாவது அமௌண்ட் கலெக்ட் பண்ணியிருப்பாங்க, அது மூலிமா வந்து அவங்களுக்கு அமௌண்ட் வந்து உள்ளே வந்திருக்கும். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4,000. டு சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் டு சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து என்ன பார்த்தீங்கன்னா அவங்க இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு இதை வந்து அவங்க சேல் பண்ணியிருப்பாங்க, ஸோ அது மூலிமா அவங்களுக்கு வந்து ஃபண்ட் வந்து உள்ளே வந்திருக்கும். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12,000. இப்போ பேமெண்ட் சைடு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா பை ரெண்ட் 1,000. இங்கே பை ரெண்ட் அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து ரெண்ட் வந்து பே பண்ணியிருப்பாங்க, ரெண்ட் வந்து பே பண்ணியிருப்பாங்க எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,000. ரெஃப்ரெஷ்மெண்ட் சார்ஜஸ் அப்படிங்கிறது வந்து அதுக்கும் ஒரு செலவு தான் 13,000. நெக்ஸ்ட் பை கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டென்னிஸ் கோர்ட் டென்னிஸ் கோர்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க அதுக்கு செலவு பண்ணியிருக்காங்க எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7,000.
வாட்ச்மேன் சேலரி, வாட்ச்மேனுக்கு வந்து சேலரி கொடுத்துருக்காங்க எவ்வளோ பார்த்தா 12,000. பைக் கிளப் ஆனுவல் டே எக்ஸ்பென்சஸ், ஆனுவல் டே எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ பண்ணியிருக்காங்க 15,000. லைட்டிங் சார்ஜஸ் வந்து 16,500. என்டர்டெயின்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து 13,500. பில்லியட்ஸ் டேபிள் பர்ச்சேஸ் வந்து 5,000. எக்ஸ்பென்சஸ் ஆஃப் சேரிட்டி ஷோ 3,000. அது பை பேலன்ஸ் கேஷ் அப்படிங்கிறது வந்து க்ளோசிங் கேஷ் வந்து 12,000. ஸோ நார்மலாக கொஷினில் கொடுத்துருக்கிறது வந்து ரெசிப்டன்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ண சொன்னாங்கன்னா ஒன்றுமே இல்லை, எல்லா ஏதாச்சும் இன்கம் ஃபண்ட் வந்து அந்த ஆர்கனைசேஷனுக்கு வந்து ரிசீவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது எல்லாமே வந்து நீங்கள் ரெசிப்டில் காமிச்சிருக்குங்க. பேமெண்ட் அப்படிங்கிறது வந்து அந்த ஆர்கனைசேஷன் வந்து ஏதாச்சும் செலவு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது எல்லாமே வந்து கிரெடிட் சைடு வந்து காமிச்சிடும். ஸோ ஈஸியாக வந்து நம்ம ரெசிப்டன்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ பை பேலன்ஸ் ஓப்பனிங் கேஷ் வந்து 12,000 அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ ரெசிப்ட் சைடில் வந்து எவ்வளோ டோட்டல் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1,48,000. 1,48,000 வந்து ரெசிப்ட் சைடில் வருது. அது அந்த அமௌண்ட்டை வந்து கிரெடிட் சைடில் இருக்கக்கூடிய இந்த எல்லா எக்ஸ்பென்சஸையும் மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் வந்து 50,000 கிடைக்கும். இந்த 50,000 அப்படிங்கிறது தான் வந்து க்ளோசிங் பேங்க் பேலன்ஸ். இதுதான் வந்து நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கைண்ட்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.